நம்ம நிறைய டைம் நம்ம சினிமாவில் காமிக்கிறது என்னென்னா வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் நின்று போயிடும், இந்த ஷாக் கொடுத்தோடனே ஏதோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட வேலை கிடையாது இது. இதோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சிபிஆர்னு சொல்லக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்லேயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரிப்ஸ் உடையும் சரிங்களா. அது இல்லாமல் இப்போ நம்ம ஷாக் கொடுக்கும்போது அவங்க ஸ்கின் பேர்ன் ஆகும், அந்த எரிச்சல் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பேர்ன்ஸ் நல்லாவே இதாகி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் பேர்ன்ஸ்க்கான நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கலாம். பட் யூஸ்வலாக வந்து 98% வந்து இது ஹார்ட் அது ஓப்பனாக நம்ம பார்க்கும்போது சில டைம் நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பார்ப்போம், அதை நடக்கிறத நேரடியாக கண் கூட பார்ப்போம். எப்படி இருக்கும்னா ஹார்ட் அது இப்படி இப்படி ஆடும், இப்படி ஆடும், இப்படி ஆடிச்சு அப்படின்னா வந்து இந்த ஷாக் அப்படின்ற விஷயம் வந்து பிறந்த குழந்தை, இன்னைக்கு பிறந்த ஒரு நாள் குழந்தையிலிருந்து 100-120 வயசு வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சேஃபாக கொடுக்கலாம். டாக்டர் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் சங்கர் குமார். நான் வந்து பேசிக்கலாக ஐசியு அண்ட் இஆர் ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்டென்சிவ் கேர் அண்ட் எமர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சியாக ஒரு பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணி எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அவங்க உயிர் காக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி காமிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெமோவை பார்க்க போகிற மிஷின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்ற ஒரு மிஷின். இந்த டீஃபிப்ரிலேட்டர் அப்படின்ற மிஷின் வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஷாக் கொடுக்கும். ஸோ இது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், இப்படி வச்சுட்டு ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணுது ஆக்சுவலாக, ஸோ அதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு ப்ரீஃபான டெமோவை நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு டெமோ பேஷண்ட்மா நம்ம படுக்க வச்சிருக்கிறோம். ஸோ இவர்கிட்ட சில பேசிக்கான கேள்விகள் கேட்டுட்டு நான் வந்து இதை ஆரம்பிக்க போகிறேன். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திக் சார். என்ன பிரச்சனை, நெஞ்சு வலி தான் இருக்குங்களா உங்களுக்கு? மார்னிங் வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் நெஞ்சு வலியாக இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவர் வந்து இங்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நெஞ்சு வலி மாதிரி இருக்குன்னு சொல்கிறனால நம்மளுக்கு வந்து பேசிக்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இசிஜி அட்டாச் பண்ணி பார்ப்போம், பிபி பார்ப்போம், எஸ்பிஓட்டு பார்ப்போம். சிஸ்டர் இசிஜி எஸ்பிஓட்டு இது வந்து ஸ்கின்னில் வந்து நம்ம ஒட்டி இந்த மானிட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஹார்ட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இதில் கேப்சர் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து இசிஜின்னு சொல்கிறோம், எலக்ட்ரோ கார்டியோகிராம். எலக்ட்ரோனா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, கார்டியோனா ஹார்ட்டு, கிராம் அப்படின்னா இட் இஸ் அ கிராஃப். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம 5 எலக்ட்ரோடு இல்லை 3 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இவருக்கு வந்து 3 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், வலது தோள்பட்டை பக்கத்துலேயும் இடது தோள்பட்டை பக்கத்துலேயும், அப்புறமேட்டு இங்கே நெஞ்சு பகுதியிலையும் நம்ம ஒரு எலக்ட்ரோடு அட்டாச் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது என்ன பண்ணுது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை இந்த மானிட்டர் மூலமாக கேப்சர் பண்ணி நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இங்கே பச்சை கலராக தெரியுது பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் சரிங்களா. இது வந்து நார்மலான ரிதமாக அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இவரோட ஹார்ட் எத்தனை முறை துடிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 68-67 மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கிற இருதய துடிப்பு இவரோட இருதய துடிப்பு. ஸோ இது வந்து பிளட் ப்ரெஷர் கஃப் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து நான் இன்வேசிவ் பிளட் ப்ரெஷர் கஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் நம்ம இதை ஆன் பண்ணோடனே இது மெஷர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ஏற்றிட்டே போகுது. இது முடிஞ்சிட்டு இங்கே வந்து அந்த ப்ரெஷரோட டிஸ்பிளே வரும், இவரோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிற டிஸ்பிளே நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். பேஷண்ட்டோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, அவரோட மூச்சு நார்மலாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதுக்கு பேர் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. எஸ்பிஓட்டோ ப்ரோபு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இது நம்ம நிறைய பேர் கோவிட் டைமில் வீட்டிலே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அவரோட ஆக்சிஜன் அளவு எஸ்பிஓட்டோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ 97-98 இருக்குன்றது வந்து நார்மலான ஆக்சிஜன் அளவு. கார்த்திக் கார்த்திக் இப்போ இவர் மயக்கமாயிட்டார். இப்போ நம்ம திடீர்னு இசிஜி பார்க்குறோம். இசிஜி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு அருத்மியான்னு சொல்கிற மாதிரி வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்கிற ஒரு ரிதம் வருது. இவருக்கு நான் பல்ஸ் பார்க்குறேன், பல்ஸ் இல்லை. நான் இசிஜி எடுத்து பார்க்கும்போது மானிட்டரில் எனக்கு வந்துட்டு என்ன தெரியுது அப்படின்னா அவருக்கு வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வந்து இர்ரெகுலராக துடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஒரு செகண்டுக்கும் வந்து இப்படி இப்படி துடிக்கணும், அதாவது வந்து அதுக்குள்ளே இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் செல்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒருமிச்சு இப்படி துடிச்சாதான் வந்து நம்மளால் பம்ப் பண்ண முடியும். இதில் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்றதுல என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட்டோட இண்டிவிஜுவல் ஃபைப்ரில்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அது ஓப்பனாக நம்ம பார்க்கும்போது சில டைம் நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பார்ப்போம், அதை நடக்கிறத நேரடியாக கண் கூட பார்ப்போம். எப்படி இருக்கும்னா இப்படி இப்படி ஆடும், இப்படி ஆடும், இப்படி ஆடிச்சு அப்படின்னா வந்து ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கண்ணா பின்னா இருக்கும், ஆனால் ஹார்ட் பம்ப் பண்ணாது, இந்த வேலையை பண்ணாது. ஸோ அப்படின்னா பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இருக்காது. ஸோ நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே ஷாக் பண்ணணும். இப்போ இந்த ஷாக்கை தான் நான் டெமோ பண்ண போகிறேன் உங்களுக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃபிபிரிலேட்டர் அப்படின்னு சொல்கிற அந்த மெஷின். ஸோ இதில் வந்து ரெண்டு பேடல்ஸ் இருக்கும், இது வந்து ரெண்டு பேடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்து ஒரு பேடல்ஸை வந்துட்டு இந்த பக்கமும் இன்னொரு பேடல்ஸை வந்து நம்ம ஸ்டர்னமோட இந்த பக்கமும் வச்சு நம்ம ஷாக் கொடுப்போம். ஷாக் கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மெஷினை ஆன் பண்ணிவிட்டு டிஃபிபிரிலேட்டர்ன்ற ஒரு மோடுக்கு நம்ம மாற்றிடுவோம். மோடுக்கு மாற்றிட்டு எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுக்கணுன்றதை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ்வலாக வந்துட்டு ஹையஸ்ட் எனர்ஜி என்ன இருக்கும் அந்த மெஷினில் அந்த எனர்ஜி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஷாக் கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் சரிங்களா. ஷாக் கொடுக்கும்போது அது ப்ராப்பராக ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு ஒழுங்காக டச் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம டெமோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜெல் ஆட் பண்ணணும். இந்த ஜெல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை இந்த பேடல்ஸ்லேருந்து பேஷண்ட்டோட பாடிக்கு கம்ப்ளீட்டாக செலுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேடல்ஸ் இருக்குது. ஒரு பேடல் வந்துட்டு நம்ம இந்த ஹார்ட்டுக்கு கீழே இப்படியும், இன்னொரு பேடல் வந்துட்டு நம்ம ஹார்ட்டோட ரைட் சைடில் இப்படியும் வச்சுருவோம். வச்சுட்டு அந்த எனர்ஜியை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதை சிங்க் பண்ணி அது ஓகே அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் அது வந்து மெஷின் வந்து சொல்லும் எனர்ஜி இஸ் ரெடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து பக்கத்தில் யாருமே பேஷண்ட்டை தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கணும். பேஷண்ட் இஸ் கோயிங் டு பி ஷாக்டு, ஷாக்கிங், ஆல் கிளியர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஷாக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த டிஃபிபிரிலேட்டர் பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம சினிமாவில் எல்லாத்துலேயுமே காமிக்கிறாங்க. அதை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஷாக் அப்படிங்கிறது வந்து நின்று போன ஹார்ட்டுக்கு வந்து இதை கொடுத்து உயிர்ப்பிக்க முடியாது சரியா. நம்ம நிறைய டைம் நம்ம சினிமாவில் காமிக்கிறது என்னென்னா வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் நின்று போயிடும், இந்த ஷாக் கொடுத்தோடனே ஏதோ எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட வேலை கிடையாது இது. இதோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தா ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணுற வேலை இது ஓகேங்களா. ஷாக் அப்படின்னால இது ஜஸ்ட் ஸ்டாப் த ஹார்ட். ஏன் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு இடத்துலருந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆரம்பித்து ஒரு பாத்வேல போனால் தான் ப்ராப்பராக ஹார்ட் பம்ப் பண்ணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா செல்ஸும் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் இப்படி ஆடிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம நிறுத்தணும். ஸோ அப்போ அது எல்லாத்தில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒருமிச்சா நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷாக் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஹார்ட்டை கம்ப்ளீட்டாக ஸ்தம்பிச்சு நின்றுது. நின்னதுக்கு அப்புறமேட்டு நார்மலாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வர வேண்டிய அந்த எஸ்ஏ நோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த டிஃபிபிரிலேட்டரோட வேலை. ஆக்சுவலி இந்த ஷாக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு எத்தனை முறை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி இந்த ஷாக் வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஷாக் கொடுத்துட்டு நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நார்மல் ஆகிடுச்சால் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டோம், உடனே சிபிஆர் ஆரம்பிச்சிடும். சிபிஆர் ஆரம்பிச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நம்ம சிபிஆர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஈசி செக் பண்ணுவோம். ஈசி செக் பண்ணும்போது மறுபடியும் அதே இரகுலராக ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஷாக் கொடுப்போம். ஸோ இதுக்குன்னு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, சிபிஆர் கைட்லைன்ஸ் இருக்குது, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது முறையை நம்ம ஷாக் கொடுத்துட்டு அப்புறம் சிபிஆர் பண்ணி ரெண்டாவது மூணாவது நிமிஷம் டைமில் வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி இரகுலராக துடிச்சிருக்கு, நம்ம அப்போ வந்து அமியடோரோன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கொடுத்துட்டு மறுபடியும் ஷாக் கொடுப்போம். ஸோ வந்து ஷாக்கை இத்தனை டைம் தான் கொடுக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்மளுக்கு ஷாக்கபிள் ரிதமாக இருந்ததுன்னா, அதாவது வந்து ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ராப்பராக துடிச்சிக்கிட்டே இருக்குன்ற மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பேஷண்ட்டுக்கெலாம் நாங்கள் ராத்திரி முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 முறை ஷாக் கொடுத்து அடுத்த நாள் ஈவினிங் வந்து பேஷண்ட் கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஹார்ட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இப்படி பிரச்சனையாக வரதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ பேஷண்ட் வந்து சடனாக ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி பிளட் லாஸ் ஆகுது. ஸோ அதனாலேயும் சில டைம் பேஷண்ட்டுக்கு அருமையாக வரலாம். சில டைம் கரண்ட் ஷாக் அடிக்குது, கரண்ட் ஷாக் அடிக்கிறனால சில பேருக்கு இந்த மாதிரி வரலாம். சில பாய்சன்ஸ் எடுக்கிறாங்க, பாய்சன்ஸ் எடுக்கிறனால சில டைம் இந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு இசிஜியில் இந்த மாதிரி அப்நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் ரிதம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது ஹார்ட்டில் தான் பிரச்சனை. ஹார்ட்டுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கான காரணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், பட் ஹார்ட்டில் இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சிக்கப்போ அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்து தான் ஆகும். இந்த ஷாக் அப்படின்ற விஷயம் வந்து பிறந்த குழந்தை, இன்றைக்கி பிறந்த ஒரு நாள் குழந்தையிலேருந்து 100-120 வயசு வயதானவர்கள் வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், சேஃபாக கொடுக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸ்டர்னலாக ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது அதுக்குன்னு சில சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். இந்த சிபிஆர்னு சொல்லக்கூடிய செஸ்ட் கம்ப்ரெஷன்லேயே நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ரிப்ஸ் உடையும் சரிங்களா. அது இல்லாமல் இப்போ நம்ம ஷாக் கொடுக்கும்போது அவங்க ஸ்கின் பேர்ன் ஆகும், அந்த எரிச்சல் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பேர்ன்ஸ் நல்லாவே இதாகி அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின் பேர்ன்ஸ்க்கான நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கலாம். பட் யூஸ்வலாக வந்து 98% வந்து இது ரொம்ப சேஃபான ப்ரொசீஜராக தான் இருக்கும். இதனால் பர்மனண்ட்டான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராது. ஸோ வந்து த பெனிஃபிட் இஸ் 100% ஃபார் பெட்டர் தேன் த காம்ப்ளிகேஷன்ஸ் தட் கேன் ஹேப்பன். ஸோ இந்த ஷாக் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தில் காமிக்கிறதுல ஒரு உண்மையான விஷயம், கரெக்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாக் கொடுக்கும்போது ஆக்சுவலாக உடம்பு தூக்கி போடும். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறனால எல்லா மசில்ஸும் கண்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு உடம்பு தூக்கி போடும். ஆனால் இதில் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய, ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு
அதாவது வந்து ஹார்ட்டை துடிக்குதோ துடிக்கலையோ, இந்த ஷாக் கொடுத்தோம்னா இந்த பாடி தூக்கி போகிறத பார்த்துட்டு நிறைய பேர் அட்டண்டர்ஸே கூட என்ன கேட்பாங்கன்னா, அப்போ உயிர் இருக்கா, அவர் எந்திரிக்கிறாரே இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினைப்பாங்க. இல்லை, அது அப்படி கிடையாது. இது வெறுமனே இந்த ஷாக்குனால வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டினால வரக்கூடிய ஒரு மனுவர்.